வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெங்கட்ராஜா. இன்னைக்கு நம்ம இயக்குனர் எஸ்பி ஜனநாதன் இயக்கிய திரைப்படங்களை பத்தி பார்க்க போறோம். இயற்கை 2003 ரிலீஸ் ஆன இந்த திரைப்படத்தை பிரிசம் பிலிம்ஸ் சார்பாக ஏ இ குணசேகரன், வி ஆர் குமார் மற்றும் ஜி நடராஜன் அவர்கள் இந்த படத்தை தயாரிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துல ஷாம் மற்றும் குட்டி ராதிகா நடிச்சிருக்காங்க. ரிலீஸ் ஆன இந்த திரைப்படத்தை சூப்பர் குட் பிலிம்ஸ் நிறுவனம் சார்பாக ஆர் பி சௌத்ரி அவர்கள் தயாரிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துல ஜீவா, நயன்தாரா, கர்ணாஸ் மற்றும் பலர் சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. பேராண்மை 2009 ரிலீஸ் ஆன இந்த திரைப்படத்தை ஐங்கரன் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துல ஜெயம் ரவி, வடிவேலு, சரண்யா, தன்சிகா, வசுந்தரா மற்றும் பலர் சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. புறம்போக்கு 2015 ரிலீஸ் ஆன இந்த திரைப்படத்தை பினாரி பிக்சர்ஸ் மற்றும் யூடிவி மோஷன் பிக்சர்ஸ் வந்து இணைந்து இந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்துல ஆர்யா, ஷாம் மற்றும் விஜய் சேதுபதி ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பினாரி பிக்சர்ஸ் சார்பாக இயக்குனர் எஸ் பி ஜனநாதன் அவர்களே இந்த திரைப்படத்தை இயக்கியும் தயாரிச்சும் இருந்தாங்க. லாபம் 2021 ரிலீஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்க இந்த திரைப்படத்தை விஜய் சேதுபதி புரொடக்ஷன் சார்பாக விஜய் சேதுபதி அவர்களும் மற்றும் 7CS என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் சார்பாக பி ஆறுமுகக்குமார் அவர்களும் இணைந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துல விஜய் சேதுபதி மற்றும் ஸ்ருதி ஹாசன் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. ரொம்ப சீக்கிரத்துல இந்த படம் வந்து திரைக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. பூலோகம் 2015 ரிலீஸ் ஆன இந்த திரைப்படத்தை ஆஸ்கர் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்துல இயக்குனர் எஸ் பி ஜனநாதன் அவர்கள் வந்து டைலாக் வந்து எழுதியிருக்காங்க. இந்த திரைப்படத்தை இயக்குனர் வந்து கல்யாண கிருஷ்ணன். அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துல வந்து ஜெயம் ரவி, த்ரிஷா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இயக்குனர் எஸ் பி ஜனநாதன் அவர்கள் 1959 மே 7 தஞ்சாவூர் மாவட்டம் வடசேரியில பிறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2021 மார்ச் 14 உடல்நல குறைவு காரணமாக மூளை சாவு ஏற்பட்டு இறந்திருக்காங்க. இதுவரை 5 திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் எஸ் பி ஜனநாதன் அவர்கள் இயக்குனர் வின்சென்ட் செல்வா, இயக்குனர் பி லெனின், இயக்குனர் பரதன், இயக்குனர் கே ஆர் ஆகிய இயக்குனர்களிடம் உதவி இயக்குனராக பணியாற்றி இருக்கிறார். இயக்குனர் எஸ் பி ஜனநாதன் அவர்கள் இயக்கிய முதல் திரைப்படமான இயற்கை திரைப்படத்திற்கு 2004 தேசிய விருது கிடைத்திருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்று.